வணக்கம் மேம், வெல்கம் பேக் டு ஃபோன். அது நம்ம ரியல்மி 9. நேற்று வந்து ரியல்மி 9 எஸ்சி பார்த்துருப்பீங்க, இன்றைக்கி வந்து ரியல்மி 9. இது எஸ்சியை கம்பேர் பண்ணும்போது எல்லாமே கொஞ்சம் கம்மியாக தான் இருக்குது. அதில் 144 Hz, இதில் வந்து 90 Hz, அதில் வந்து 778G இருக்குது, இதில் வந்து டிமென்சிட்டி 810. கிட்டத்தட்ட ஸ்பெக்ஸு சிமிலராக 8S சிமிலராக தான் இருக்குது. என்ன டிஸ்பிளேயாக இருந்தாலும் பேட்டரி எல்லாமே சிமிலராக தான் இருக்குது. ஸோ 8S கம்மி ப்ரைசிங் இருக்குமா என்ன இருக்குன்ட்டு இப்போதைக்கு தெரியல, டிஸ்கிரிப்ஷன்லேருந்து அதோடய ப்ரைசிங் இருக்கும், அதை செக் பண்ணி பார்த்துக்கோங்க. இதோட அன்பாக்சிங் என்ன, சேஞ்சஸ் என்ன இருக்குது அப்படின்ட்டு இந்த அன்பாக்சிங் வீடியோவில் பார்க்கலாம். ரியல்மி 9 பாக்ஸில் டிமென்சிட்டி 810 போட்டிருக்கு, 90 Hz அல்ட்ரா ஸ்மூத் டிஸ்பிளே போட்டிருக்கு, 5000 mAh பேட்டரி போட்டிருக்கு, 48MP 8 AAA கேமரா போட்டிருக்கு. இது ஸ்பீட் எடிஷன்லேயும் 48MP 8 AAA கேமரா தான், வெறும் ப்ராசரும் டிஸ்பிளே மட்டும்தான் மாற்றிருக்காங்களா. சார் வேல்யூ HR வந்து 1.053, பாடி சார் வந்து 0.738. பரவாயில்ல, பாடி சார் வந்து ரொம்ப கம்மியாக இருக்குது, 0.7 தான் இருக்குது. அதில் வந்து ரெண்டுமே 1 மேலே இருந்துச்சு. நம்ம கிட்டே இருக்கிறது ஸ்டார் கேஸ் ஒயிட்டு, இது இன்னொரு கலர்லேயும் வருது, 6GB 128GB மாடல். இதை தவிர 464 வருது, 5G பேண்ட்ஸு N1, N28A, N41, N77, N78, நிறைய 5G பேண்ட்ஸும் இருக்குது. சிம் செக் டூல் இருக்குது, சேஃப்டி கைடு, குவிக் கைடு, இதுவும் டெடிக்கேட்டட் ஸ்லாட் தான். பாக்ஸில் 18W சார்ஜர் தான் இருக்குது. ஸோ நிறைய பேர் 33W கொடுக்குறாங்க, இவங்க வந்து 18W தான் இருக்காங்க. இதுக்கு 30W தான் கொடுத்தாங்க, எஸ்சிக்கு 30W தான் இருந்துச்சு, இதில் வந்து 18W தான் இருக்குது. யூஎஸ்பி கேபிளும் இருக்குது, அதே டிசைன் தான். இதில் மேட்ரிக்ஸ் கேமரா அப்படின்னு போடல, எஸ்சி ஸ்பீட் எடிஷனில் போட்டுருந்துச்சு. இதில் வந்து வெறும் 48MP 8 கேமரா, 48MP 2MP 2MP தான். ஃப்ரண்ட் கேமராவும் எதுவும் அதில் 16MP அதே கேமரா தான். ரைட் சைடு பவர் பட்டன் வால்யூம் ராக்கர்ஸ் எம்பர்டரா இருக்குது, லெஃப்ட் சைடு வால்யூம் ராக்கர்ஸ் இருக்குது, ரைட் சைடு பவர் பட்டனு, லெஃப்ட் சைடில் டெடிக்கேட்டட் ஸ்லாட் இருக்குது. இதுலேயும் 1 TB வரைக்கும் எக்ஸ்பேண்ட் பண்ணிக்கலாம். பாட்டமில் 3 mm ஆடி ஜாக் இருக்குது, ப்ரைமரி மைக்ரோஃபோன் இருக்குது, யூஎஸ்பி டைப் சி போட்டு, ஸ்பீக்கரு ஸ்டீரியோ ஸ்பீக்கர்ஸ் கிடையாது, நார்மல் ஸ்பீக்கர்ஸ் தான். டாப்பில் செகண்டரி மைக்ரோஃபோன் இல்லை. ஸோ நார் சோவில் தான் செகண்டரி மைக்ரோஃபோன், சி சீரீஸில் தான் செகண்டரி மைக்ரோஃபோன் தூக்கிட்டாங்கன்னா இதுலேயும் செகண்டரி மைக்ரோஃபோன் தூக்கிட்டாங்க. இதுக்கும் இது வந்து 9, இது வந்து 9 SE ஸ்பீட் எடிஷன், ஒன்றும் டிஃப்ரென்ஸ் அந்த அளவுக்கு தெரியல. கேமரா பொசிஷன் மாதிரி இருக்குது, இது மாதிரி இருக்குது, அவ்வளோதான், எதுவுமே சேஞ்ச் இல்லை. ஸோ இதை பூட் பண்ணி எப்படி இருக்குன்னு செக் பண்ணுவோம். ஓகே, ரியல்மி 9 செட்டப் பண்ணியாச்சு. ரீடோட ஆப்ஸ் வழக்கம் போல் எக்கச்சக்கமாக இருக்குது. ரியல்மி 9 ஸ்பீட் எடிஷன் மாதிரியே இதுலேயும் ஆண்ட்ராய்டு 11 தான் இருக்குது. அவுட் ஆஃப் த பாக்ஸ் ஜான்வரி செக்யூரிட்டி பேட்ச் இருக்குது. இதில் வந்து டிமென்சிட்டி 810 ஆக்டோ கோர் ப்ராசஸர், 6GB ரேமில் 3GB ரேம், 5GB ரேம் வரைக்கும் எக்ஸ்பென்ஷன் இருக்குது, ரேம் எக்ஸ்பென்ஷன் இருக்குது. அது தவிர வேறு என்ன இருக்குது, ரியல்மி லேப்ஸ் இருக்குது. இதில் வந்து டுவல் ஆடியோ, ஸ்மூத் ஸ்க்ராலிங், ஸ்லீப் கேப்சியூல். அப்புறம் டிஸ்பிளேக்குள்ளே போனால் மோர் ஆப்ஷன், ஸ்க்ரீன் மோடு, ஸ்க்ரீன் ரிஃப்ரெஷ் ரேட், ஆட்டோ செலக்ட் இருக்குது, 90 இல்லை 60 இருக்குது. இது அந்த மாதிரி ஸ்பீட் எடிஷன் மாதிரி வேரியபிள் ரிஃப்ரெஷ்ரேட்லாம் கிடையாது. ஸோ 90 இல்லை 60 அவ்வளோதான். மற்றபடி வேறு எதுவும் புதுசாக இல்லை. இந்த டுவல் பேண்ட் வைஃபை இருக்குது, NFCலாம் கிடையாது, NFC டால்பி அட்மாஸ் அதெல்லாம் கிடையாது. அடுத்தது ஃபிங்கர் பிரிண்ட் செக் பண்ணிடுவோம். டக்கு நல்லா ஆகுது. எய்டா பார்த்தோம்னா 6GB ரேமில் வந்து 5.6GB இருக்குது, 120GB 107GB இருக்குது, டிமென்சிட்டி 810, 7 nm ப்ராசர், மற்றபடி 6.5 inch இருக்குது, அப்புறம் ஃபுல் ஹெச்டி ப்ளஸ்ஸு, 90 Hz ரிஃப்ரெஷ் ரேட்டும் இருக்குது, 5000 mAh பேட்டரி இருக்குது, 18W சார்ஜிங் இருக்குது, DRM இன்ஃபோவில் 6090 அவ்வளோதான். HDR பற்றி எதுவுமே போடலை, வைட்வைன் L1 சப்போர்ட்டும் இருக்குது. மேனுவல் காம்பேட்டபிலிட்டியில் ஆப்வியஸ்லி ரா சப்போர்ட் இருக்கணும், ரா சப்போர்ட் இருக்குது. சென்சார்லேயும் எல்லா சென்சாருமே இருக்கணும், எல்லா சென்சாருமே இருக்குது, மேக்னெட்டிக் கைரோஸ்கோப், லைட் சென்சார் எல்லாமே இருக்குது. வீடியோ செக் பண்ணிடுவோம். ஸோ 1080p ப்ளே பண்ணி பார்க்கலாம். இது HDR ஸ்க்ரீன் கிடையாது, 1080p கொஞ்சம் லோட் ஆகுதுன்னு நினைக்கிறேன். ஆமாம், ஸ்மூத்தாக தான் இருக்குது. 1080p ரன் பண்ணுறதுக்கெலாம் டிமென்சிட்டி 810 போதும், 1080p ரன் ஆகும். அதே 1440p 2160p கஷ்டம், 3160p கஷ்டமாக இருக்கு.
1440p வரைக்கும் தான் ஆப்ஷனே இதில் காட்டுது. 1440 60 டிஸ்பிளே ஓகே, எல்சிடி ஸ்க்ரீன் இருந்தாலும் கலர்ஸ்லாம் கொஞ்சம் பஞ்சியாக இருக்குது. சிங்கிள் ஸ்பீக்கர் தான். ஓகே, சிங்கிள் ஸ்பீக்கராக இருந்தாலும் ஓரளவுக்கு பரவாயில்ல, ஓகேன்னு சொல்லலாம். அவ்வளோதான். ஃபோட்டோவில் 48 MP இவங்க வந்து சாம்சங் சென்சார், அதே ஸ்பீட் எடிஷனில் இருக்கிற அதே சென்சார் தான். 2x 5x இங்கே 10x வரைக்கும் போகும். டிஜிட்டல் ஜூம் தான், அல்ட்ரா வைட் கேமரா கிடையாது. 2 MP டெப்த்து, 2 MP மேக்கர் தான். ஸோ அது வந்து போர்ட்ரேட்டுக்கு யூஸ் ஆகும். போர்ட்ரேட்டில் வந்து இதில் ஃபில்டர்ஸ் எதுவுமே இல்லை. போர்ட்ரேட்டில் அதே மாதிரி தான், போர்ட்ரேட் ஃபில்டர்ஸும் இல்லை. அதே மாதிரி அல்ட்ரா மேக்ரோ இருக்குது. மற்றபடி அதில் இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா மோட்ஸ் இருந்துச்சு, அந்த மோட்ஸ்லாம் இதில் மிஸ்ஸிங். 48 MP மோட்லாம் இருக்குது. வீடியோவை பொறுத்த வரைக்கும் இதில் போர்ட்ரேட் வீடியோன்னு தனியாக ஒரு ஆப்ஷன் இல்லை. ஸோ இந்த லென்ஸு இது மட்டும்தான் இருக்குது, இந்த ஏஐ டச்சிங் அவ்வளோதான் இருக்குது. போர்ட்ரேட் வீடியோன்னு தனியாக ஆப்ஷன் இல்லை. ரியர் கேமரா, ஃப்ரண்ட் கேமரா ரெண்டுத்துலேயும் ஏஐ மோட் இருக்குது. அதில் வந்து ஹைப்பர் ஸ்டடி மோட்னு ஒன்று இருந்துச்சு, அதுவும் இதில் இல்லை. அப்புறம் ஃபில்டர்ஸில் போர்ட்ரேட் இல்லாதனால வெறும் ஃபில்டர்ஸ் மட்டும் இருக்குது. ஸோ போர்ட்ரேட் ஃபில்டர்ஸ் அப்படின்னு ஒன்றும் கிடையாது. வீடியோவை பொறுத்த வரைக்கும் வீடியோவில் இருக்குது, வீடியோவில் அல்ட்ரா ஸ்டடி மோட் இருக்குது. ஏஐ மோட் கிடையாது, ஃபோட்டோவில் மட்டும்தான் ஏஐ மோடு. இதுக்கு ஃபில்டர்ஸ் இருக்குது, ஆனால் வீடியோலேயும் போர்ட்ரேட் மோடுன்னு தனியாக ஒன்றும் இல்லை. வீடியோவில் ரெசல்யூஷன் எங்கே இருக்குது? ரெசல்யூஷன் இங்கே தான் செலக்ட் பண்ணுவோம். ஸோ இந்த யூஐ கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. என்ன தான் ரியல்மி 2.0 இருந்தாலும் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. 1080p தான் மேக்ஸிமம், 4K ஆப்ஷன் கிடையாது. ஸோ அதுவும் காஸ்ட் கட்டிங் தான். ஃப்ரண்ட் கேமராவில் ஸ்டெபிலைசேஷன் இருக்குது, ஆனால் 720p 1080p போட்டால் ஃப்ரண்ட் கேமரா வருதா? ஓகே, ஃப்ரண்ட் கேமராவில் 1080p இருக்குது, ரியர் கேமரா 1080p. 4K ஆப்ஷன் கிடையாது வீடியோவில். ஸோ இப்போ ஃபோட்டோ அண்ட் வீடியோ சாம்பிள்ஸ் செக் பண்ணிடுங்க எப்படி இருக்குது ரியல்மி 9 1080p வீடியோ சாம்பிள். ரியர் கேமரா தான் ரெக்கார்ட் ஆகிட்டுருக்கு. இதில் அல்ட்ரா ஸ்டடி மோடும் இருக்குது, ஜூமும் இருக்குது, டிஜிட்டல் ஜூம். 5x வரைக்கும் போகுது. ஃபோக்கஸ் ஃபோக்கஸ் எப்படி இருக்குன்னு பார்க்கலாமா? சின்ன ஆப்ஜெக்ட் தான், எப்படி ஃபோக்கஸ் ஆகுது? சின்ன ஆப்ஜெக்ட்னால டஸ்ட்டு ஃபோக்கஸ் தான் பண்ணுவோம், ஆட்டோமேட்டிக்காக ஃபோக்கஸ் ஆகலை. சின்ன ஆப்ஜெக்ட்னால ஆட்டோமேட்டிக்காக ஃபோக்கஸ் ஆகலை, டஸ்ட்டு ஃபோக்கஸ் தான் பண்ணணும்னு நினைக்கிறேன். ஃப்ரண்ட் கேமரா 16 MP கேமரா தான் இருக்குது. டைனமிக் ரேஞ்ச் ஓகே, பரவாயில்ல, ரொம்ப மோசம் கிடையாது, டீசெண்டாக இருக்குது. ஃப்ரண்ட் கேமராலேயே அந்த அல்ட்ரா ஸ்டடி மோட் இருக்குது. அல்ட்ரா ஸ்டடி மோட் நான் எனேபிள் பண்ணல. ஸோ எப்படி இருக்குது, குவாலிட்டி எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லுங்கள். ஸோ ஃபோட்டோ அண்ட் வீடியோஸ் நம்ம செக் பண்ணியிருப்பீங்க. ஸோ இது கண்டிப்பாக ப்ரைஸிங் வந்து 15,000 மேலே தான். இதுக்கு வந்து நிறைய ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் வந்து நிறையா இருக்குது. 18 W சார்ஜர் தான் இருக்குது. கொஞ்சம் காஸ்ட் கட்டிங் நிறையா பண்ணியிருக்காங்க. ரியல்மி 8 கம்பேர் பண்ணும்போது கொஞ்சம் டவுன்கிரேட் மாதிரி தான் இருக்குது. 8S கம்பேர் பண்ணும்போது இன்னும் நிறையா இருக்குது. 18 W சார்ஜரு இந்த மாதிரி நிறையா இது இருக்குது. தெரில இது எந்த மார்க்கெட்டுக்கு இதுவாகும் அப்படின்னு தெரில. ஏன்னா இந்த ப்ரைஸ் ரேஞ்சில் நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்குது. 4G வேணும் அப்படின்னு சொல்கிறவங்க இது பண்ணலாம். ஆனால் டிமென்சிட்டி 810 வச்சு இப்போ நிறைய மாடல்ஸ் வந்துருச்சு. ஸோ சூஸ் பண்ணுறது தான், இது சூஸ் பண்ணுறதுன்னு அப்படின்னு தெரில. ஸோ இதுதான் வந்து ரியல்மி 9 அன்பாக்சிங் அண்ட் ஃபஸ்ட் இம்ப்ரெஷன்ஸ். இதுக்கு கேமிங் மோஸ்ட்லி வராது, ஏன்னா டிமென்சிட்டி 810 நாம் ஆல்ரெடி பார்த்தாச்சு. ஆனால் இது ரியல்மி 9 ஸ்பீட் எடிஷனோட கேமிங் வீடியோ வருது, அதுவும் இந்த வீக்கெண்ட் வருது, அதுவும் செக் பண்ணி பாருங்கள். லைக் பண்ணுங்கள், அந்த பெல் ஐக்கனையும் ப்ரெஸ் பண்ணிடுங்க. நான் ஸ்ரீவத்சன்.